நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் பணப்பெட்டி, நகைப்பெட்டி எங்கு இருந்தால் பணம் பெருகும்? சார், நாங்கள் எங்கள் வீட்டில் பணம் வைக்கிறோம், எல்லாமே செலவாயிடுது சார், தங்கவே மாட்டேந்து சார். சில பேர் வீட்டில் பார்த்தோங்க, அங்கே எவ்வளோதான் பணம் வைக்கிறாங்களோ, பெரிய ஒவ்வொரு அல்மாரியும் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் பணம் பணமாக இருக்குது. எப்படி சார் இதுக்கு காரணம்? நாங்களும் எங்கேயாவது விற்றா அந்த பணமும் நகையும் வீட்டில் பெருகுமா? சேஃப் வாங்கி பெருசாக வைக்கலாமா, பணம் பெருகுமா? பணக்காரன் ஆகிறதுக்கு வீட்டில் சேஃபு தேவைதானா? மா, பணக்காரனாக மாறுறதுக்கு சேஃப் தேவையே கிடையாது. இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் மகாராஷ்டிரா போனேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே. நான் ஒரு வேலையாக போனோம். அப்போது வந்து ஒருத்தர் என்னை ஒரு இடத்துல இட்டுன்னு போகிறாங்க, XYZ. அப்பொழுது அங்கே ஒரு தாத்தா, அவருக்கு வாரிஸ் கிடையாது, ஒரு பொண்ணு வைத்து பேரனை அவர் தத்துக்கு எடுத்திருக்காரு. ஓலை, அதாவது கல்லில் அந்த கால் ஓடு வீடு, அதுதான் பசார் மகாராஷ்டிராவில், அந்த இன்டீரியர் கிராமத்தில். ஆனால் அங்கே போய் எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, மூட்டையில் தங்க பிஸ்கெட்டு, தங்கம் அதெல்லாமே மூட்டை மூட்டையாக போட்டு வச்சுருக்கார். தேவை இருக்கிறது அவர் தாத்தா வந்து அந்த நேரத்துலேயே அவருக்கு 80 மேலே இருக்கும். அது வேலைக்காரன் போடுறான், தராசில் எடை போடுறாரு, எழுதுறாரு, அவ்வளோதான். மூட்டை மூட்டையாக இருந்தது. சாதாரணமான கிராமம் மெட்ராஸில் இருந்தால் அவங்களாம் எப்பயோ கொலை பண்ணிவிட்டு ஓடிவிடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இதுக்கு என்ன காரணம்? நம்மளும் பணக்காரன் ஆக முடியுமா? எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணலாம் பாருங்கள். இதுவும் நான் ஏழைகள் வீட்டிலேருந்து மேலே வரைக்கும் சொல்கிறேன்ப்பா. ஃபஸ்ட்டு குட்ஸில் இருக்கிறவங்கலேருந்து ஒரு ரூமில் இருக்கிறவங்க, அந்த ரூமுக்கு தென்கிழக்கில், எல்லோரும் தென்மேற்குன்னு சொல்லுவாங்க, நான் சொல்கிறது கவனிங்க, ஏழையாக இருக்கீங்க பணக்காரனாக மாறணும். தென்கிழக்கில் ஒரு மகாலட்சுமி படத்தை வைத்து ஒரு பொட்டி சின்னதாக வாங்கி, பிளாஸ்டிக்கில் வாங்கி வைங்க, ஒரு டப்பா வாங்கி வைங்க இரும்பில், அதில் 4-8 ரூபா 2 ரூபா போடுங்க. ஆனால் ஒரு மகாலட்சுமி படத்தை ஒட்டிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த தெய்வத்துக்கு மேல் நம்பிக்கை இருக்கோ அந்த தெய்வத்துடைய படம் அந்த டப்பாவில் ஒட்டிடுங்க. ஆனால் மகாலட்சுமி பெஸ்ட்டு, விநாயகர் பெஸ்ட்டு. விநாயகர் மகாலட்சுமியுடைய சரஸ்வதியுடைய படம் ஒட்டிட்டு அதில் தென்கிழக்கில் பணம் வைக்கிறது ஆரம்பிங்க. அது கட்டுக்கட்டாக வரும் பொழுது அதை வந்து மேற்கு திசையில் அந்த ஒரு ரூமில் இருக்கிற மேற்கு திசையில் ஒரு அலமாரிலேயோ ஒரு டப்பாவில் வைக்க, சீக்கிரம் கோடீஸ்வரனாக மாறிவிடுவீங்க. ஆனால் மனோபாவம் நல்லா இருக்கணும்ப்பா. யாரும் ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. அப்பொழுது தான் தென்கிழக்கில் இருக்கிற மகாலட்சுமி உங்களை கோடீஸ்வரியாக மாற்றி விடுவாள். 2 ரூம் ஹால் கிச்சன் குச்சப்பணம் கிரா குடிசே 1 ரூம்லேருந்து இப்போ 2 ரூம் ஹால் கிச்சன் வந்துட்டோம். 2 ரூம் ஹால் கிச்சன் இருக்குது நமக்கு. தெற்கு திசையில் தென்மேற்கில் நமக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு அலுமாரியும் இருக்குது. அந்த அலுமாரியே அந்த ரூமுக்கு மத்திய பகுதியில் அமைச்சால் அதில் மகாலட்சுமியுடைய படத்தை வைத்து கொஞ்சம் பணம் இருக்குல்ல, கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் சில்லறை காசு வைத்து பணம் வைத்தால், உங்கள் வீட்டுடைய நகை வைத்தால் அது 4 பெருகும். ஆனால் கண்டிஷன் அப்ளைஸ், எல்லாத்துலேயும் கீழே சின்னதாக போடுவாங்க, நான் பெருசாகவே சொல்கிறேன், கண்டிஷன் அப்ளைஸ். அந்த அலமாரியில் அந்த இடத்துல அதுக்கு மேலே ஓட்டை, ஒடுசல், இரும்பு சாமான், டெட் எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. அந்த மாதிரி வைக்காமல் அங்கே வச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் வந்து சேரும், பணம் வளரும், நீங்கள் பணக்காரனாக மாறிவிடுவீங்க.
குச்ச வசதி இருக்குது, 3 ஹால் கிச்சன் இருக்குது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 ரூமுக்காரங்களும் செய்யலாங்க. நீங்கள் 3 இடத்துல பணம் வைங்க. வீட்டுக்கு தென்கிழக்கில் சமையல் அறை இருந்தாலும் அந்த சமையலில் ஒரு டப்பாவில் கொஞ்சம் பணம், கொஞ்சம் காசு, சில்லறை காசு போட்டு வைங்க. மேற்கு திசையின் மத்திய பகுதியில் அலுமாரியில் காசு வைங்க, நகை வைங்க. அதே போல் வடக்கில் மத்திய பகுதியில் ஒரு டப்பாவில் கொஞ்சம் காசு, வெள்ளி, தங்கம், உங்களால் முடிஞ்சதை வச்சிடுங்க. தெய்வத்துடைய அருளை பாருங்கள். நல்ல பணக்காரனாக மாறி சந்தோஷமான வாழ்க்கையே வாழ்வீர்கள். எப்படின்னா, இந்த 3 ரூமுக்காரங்கள் வடக்கு மத்தியமும் மேற்கு மத்திய பகுதியிலையும் தென்கிழக்கிலையும் பணம் வைத்தால் இவர்களுக்கு இந்த லக்ஷ்மியின் ட்ரைன் யோகம் ஒன்று இருக்குது, அது இதை கோடீஸ்வரனாக மாறிவிடும். இப்போ நீங்கள் பங்களாவில் இருக்கீங்க, டூப்ளெக்ஸ் ஹவுஸில் இருக்கீங்க, பெரிய வீடாக இருக்குது. அப்பொழுது முடிஞ்சதுன்னா, அதாவது இது நான் சொல்கிறது இந்த 1000 கோடி 5000 கோடி அந்த மாதிரி இருக்கிறவங்க, வீட்டின் வடக்கு திசையில் அண்டர் கிரவுண்டில் பேஸ்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ராங் ரூமை அமைத்து அதில் தங்கம் வெள்ளி வைத்தால் வடக்கு மத்திய பகுதி டுவர்ட்ஸ் ஈஸ்ட், வடக்கு சென்டர்லேருந்து ஈஸ்ட் வடக்கிழக்கில் ஸ்ட்ராங் ரூம் பூமிக்குள்ளே அமைச்சிட்டு அதில் பணமும் தங்கமும் வச்சா அது 1000 கோடி 10000 கோடியாக 20000 கோடியாக மாறிவிடும். இல்லை சார், ஐ டோன்ட் வி வில் கீப் ஆல் தோஸ் திங்ஸ் இன் தி சேஃப் இன் த பேங்க், ஆனால் வீட்டில் எங்கே பணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்கள் பெட்ரூமில் நீங்கள் வெஸ்ட் ஆஃப் சவுத்தில் பணம் வைக்கலாம், ஆர் வெஸ்ட் சவுத் வெஸ்டில் வைக்கலாம். அதாவது தெற்குலேயும் வைக்கலாம், மேற்கு திசையிலையும் பணமும் நகையும் வைக்கலாம். இப்பொழுது இந்த பணம் பொட்டி உடைய கலர் என்ன இருக்கணும் பாருங்கள். எந்த திசை ரூம் இருந்தாலும், நான் 3 இடம் சொல்லியிருக்கேன், தென்கிழக்கில் ஒரு செவப்பு துணியாவது அந்த டப்பாவில் வைங்க, அந்த அலமாரியில் வைங்க. மேற்கு திசையில் மத்திய பகுதியில் வைக்கும் பொழுது செவப்பு அல்லது மஞ்சா கலர் துணியிலையோ அந்த ரூம் அந்த வார்ட்ரோப்புக்கு கலரும் அந்த மாதிரி மாற்றிட்டு வைக்கலாம். வடகிழக்கில் அல்லது வடக்கு மத்திய பகுதியில் இருக்கிற அந்த அலமாரிக்கு இன்டீரியரில் சில்க் ஒயிட் சில்க் துணியை வைத்து அது மேலே அல்லது அந்த மாதிரி பையில் வைத்து பணம் வைத்தால், நகை வைத்தால் சில்கில் அது கண்டிப்பாக வளரும். பாருங்கள் நேர்களே, நம்ம ஒரே அலமாரி தான், ஆனால் அதில் பல விஷயம் இருக்குது, பல சூக்ஷ்மங்கள் இருக்குது. அதுக்காக தான் இந்த பிரித்து பிரித்து உங்களுக்காக ஒவ்வொரு ப்ரோக்ராமும் சொல்கிறோம் இல்லையா. இதில் பணம் வைக்கிறதுல ஏழையிலேருந்து பணக்காரனுக்கு தனித்தனியாக வசதி இருக்குது. சில பேர் ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுடுவாங்க, அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு பணம் தாங்க. அதனால் நீங்கள் வெஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை பணமாக வைக்கலாம். இப்போ நகையை வாங்குகிற கான்செப்ட் எல்லாம் போயிடுச்சு. வீட்டில் கேஷ் பணம் வைக்கிறதெல்லாம் ஜிபே, கூகுள் பே அந்த மாதிரி எல்லாம் பேடிஎம் எல்லாம் வந்த பிற்பாடு ஃபோனில் தான் காசு இருக்குது, தவிர வீட்டில் ஃபிசிக்கல் லிக்விட் கேஷ் ரொம்ப பேர் வைக்கிறதே இல்லை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது வெஸ்ட் இஸ் தி பெஸ்ட்டு அண்ட் நார்த் சென்டர் இஸ் தி பெஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் பணத்தையும் நகையும் வைத்து சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.